இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? ஒரு குட்டி கடல் கன்னியை பத்தின கதை. கடல் கன்னி எப்படி இருப்பாங்க தெரியுமாடா உங்களுக்கு? அவங்களோட பாதி உடம்பு, அதாவது இடுப்புக்கு மேல நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கீழே கால் இருக்கும்ல, ஆனா அவங்களுக்கு காலுக்கு பதிலா மீன் மாதிரி வால் இருக்கும். அவங்கெல்லாம் எப்பவுமே ரொம்ப ஆழமான கடல் இருக்கிற இடத்துலதான் இருப்பாங்களாம். அப்படி ஒரு கடற்கண்ணியை பத்தின கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம கடற்கண்ணியோட பேர் என்ன தெரியுமா? ஏரியல். ஏரியலோட அப்பா தான் அந்த கடலோட ராஜா. அவரு கடலுக்கடியில ஒரு பெரிய அரண்மனை கட்டி அதுல அவர் வசிச்சு வந்தாரு. நம்மளாம் எப்படா வீடு கட்டுவோம்? செங்கல், மண்ணு, சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தானே. ஆனா ஏரியலோட அப்பா எப்படி தெரியுமா வீடு கட்டியிருந்தாரா? அந்த அரண்மனைய சிப்பியால கட்டியிருந்தாராண்டா. நம்ம கடற்கரைக்கு போனா மண்ணில் பார்ப்போம்ல, அதை எடுத்து நீங்க கூட விளையாடுவீங்கல்ல, அந்த சிப்பிடா. அந்த அரண்மனை ரொம்ப அழகா இருக்குமா. அதுல அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து வந்தாரு. நம்ம ஏரியல் ரொம்ப அழகா பாட்டு வேற பாடுவா, அதனால ராஜா எப்பவுமே அவளை பாட்டு பாட சொல்லி ரசிச்சு கேட்டுட்டே இருப்பாரு. ஏரியலுக்கு கடலுக்கு மேல போய் மனிதர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா கடல் கன்னிங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. என்ன தெரியுமா அது? அவங்களோட 16வது வயசுலதான் அவங்க கடலுக்கு மேல போலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அதனால ஏரியலால இன்னும் கடலுக்கு மேல போக முடியல. அவளுக்கு இன்னும் 16 வயது ஆகல. ஆனா ஏரியலோட அக்கா எல்லாம் கடலுக்கு மேல போயிட்டு வந்து அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஏரியல் கிட்ட நிறைய கதை சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நம்மளுக்கு எப்ப 16 வயது ஆகும், நம்ம எப்ப கடலுக்கு மேல போய் எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறது அப்படின்னு அவ ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவளோட 16வது வயதும் வந்துச்சு. அவ பிறந்தனால எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அவ ராஜா கிட்ட போய், அப்பா நான் கடலுக்கு மேல போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டா. ராஜாவும், போயிட்டு வா ஏரியல், ஆனா பத்திரமா இரு, யாராவது மனிதர்கள் பார்த்தாங்கன்னா அவங்க பக்கத்துல நீ போயிடாத, தூரமா இருந்தே பார்த்துட்டு வா, இல்லைன்னா அவங்க நம்மள பிடிச்சிட்டு போய் ஏதாவது செஞ்சிருவாங்க. நம்ம வந்து வேற மாதிரி இருக்கோல, அவங்களுக்கு கால் இருக்கிறதுக்கு பதிலா நம்மளுக்கு மீன் வால் இருக்குல்ல, அதை வந்து அவங்க வேற மாதிரி இருக்கோன்னு நினைச்சிட்டு நம்மள பிடிச்சிட்டு போயிருவாங்க, அதனால எப்பவுமே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாரு. முதல் தடவையா நம்ம ஏரியலும் கடலை விட்டு வெளியில வந்தாலா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. கடற்கரைக்கு வந்து ஒரு பாறை மேல உக்காந்தா. உட்காந்து அங்க இருந்து வானத்துல மேகம், அப்புறம் பறவைங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்ப தூரத்துல ஒரு கப்பல் வந்தது. சரி, அந்த கப்பலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப நீச்சல் அடிச்சு அந்த கப்பல் கிட்ட போனான். அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பல்ல ஒரு இளவரசன் இருந்தான். அவன் கப்பலுக்கு மேல நின்னு வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்ததா, அப்ப திடீர்னு ஒரு இடி தம்முன்னு அந்த கப்பல் மேல வந்து விழுந்துருச்சு. நம்ம எல்லாம் மழை பெய்யும் போது கேப்போல இடி சத்தம், அப்புறம் மின்னல் எல்லாம் பாப்போல, அந்த மாதிரி ஒரு இடி அந்த கப்பல் மேல விழுந்துருச்சு. கப்பல் ரெண்டா உடஞ்சிருச்சு. உடஞ்சி அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. நம்ம இளவரசனும் விழுந்துட்டான். உடனே நம்ம ஏரியல் என்ன பண்ணா தெரியுமா? வேகமா நீந்தி போய் இளவரசனை காப்பாத்தி கடற்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டா. தண்ணில விழுந்ததுல நம்ம இளவரசன் மயக்கமாயிருந்தான். கொஞ்சம் அடி வேற பட்டிருந்தது. அதனால ஏரியல் அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு இளவரசன் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா. அப்ப தூரத்துல பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஏரியல் அவங்கள பார்த்தோன்னே வேகமா ஒரு பாறை பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டாடா. ஏன் தெரியுமா? ஏரியலோட அப்பா சொல்லிவிட்டு இருந்தார்ல, மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்க கண்ணுல படாம மறைஞ்சு நின்னுக்கோ அப்படின்னு. அது அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு.
அதனால பாறை பின்னாடி நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா. அவங்க நம்ம இளவரசனை தான் தேடி வந்திருந்தாங்க. இளவரசனை கடற்கரையில பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிருச்சு. உடனே இளவரசன் மயக்கத்துல இருந்ததுனால அவன் மயக்கத்தை தெளிவிச்சு அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இளவரசன் அவங்க கிட்ட கேட்டான், யாரு என்ன காப்பாத்துனது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியவே இல்லை. சரி, நம்ம நாளைக்கு திரும்ப கடற்கரைக்கு போய் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், யாருக்காவது தெரியுதான்னு அப்படின்னு இளவரசன் நினைச்சு விட்டுட்டான். இங்க நம்ம ஏரியலுக்கு இளவரசன் ஞாபகமாவே இருந்தது. எப்பவுமே இளவரசன் கூடவே இருக்கணும், அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா. சரி, நம்மளுக்கு மீன் வாளுக்கு பதிலா மனுஷங்க மாதிரி கால் வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணான். நம்மளுக்கு யார் கால் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அவளுக்கு ஒரு மந்திரவாதி ஞாபகம் வந்தாங்க. ஏரியல் வந்து அந்த மந்திரவாதி கிட்ட போய், எனக்கு எப்படியாவது இந்த மீன் வாளுக்கு பதிலா கால் வர வச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த மந்திரவாதி ஒரு கெட்ட மந்திரவாதிடா. அவங்க ஏரியல் கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு கால் தரேன், ஆனா நீ உன்னோட இனிமையான குரலை என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம குரல் இருந்தாதானே நம்மளால பேச முடியும். நம்ம பேசினாதானே மத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோங்கிறது தெரியும். அது குரலை எடுத்துக்கிட்டா ஏரியல் பேசுறது யாருக்கு எப்படி தெரியும். அந்த மந்திரவாதி தீய எண்ணத்துல அப்படி சொன்னாங்க. ஆனா நம்ம ஏரியலுக்கும் வேற வழி தெரியல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா மந்திரவாதி உடனே என்ன பண்ணாங்க, தூம் ததா அப்படின்னு பண்ணாங்க. பண்ண உடனே ஏரியலுக்கு மீன் வால் போய் கால் வந்துருச்சு. அவளும் நம்மள மாதிரியே ஆயிட்டா. ஆனா என்ன, அவளால பேசத்தான் முடியல. மந்திரவாதி அவ குரலை எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு அவளும் விட்டுட்டு இளவரசனை பாக்குறதுக்காக கடற்கரைக்கு வந்தா. மறுநாள் நம்ம இளவரசனும் கடற்கரைக்கு வந்தான். அங்க இருந்து எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தான், என்னை காப்பாத்துனது யாருன்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. ஏரியல பார்த்தோன்னே அவகிட்டையும் போய் கேட்டான். ஏரியல் என்ன பண்ணா, அவ கைய வச்சே நான் தான் காப்பாத்துனேன் அப்படின்னு சைகையா பண்ணி காமிச்சா. இளவரசன் பார்த்தான், அச்சோ இந்த பொண்ணுக்கு பேச முடியாது போல இருக்கே, ஆனாலும் இவதான் நம்மளை காப்பாத்திருக்கா, அதனால இவளை நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் வேலை கொடுத்து அங்கேயே இருக்க வச்சுக்கிட்டான். இளவரசன் ஏரியல அரண்மனையில அன்பா பத்திரமா பாத்துக்கிட்டான். இதெல்லாம் ஒருத்தங்க வெளியில இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. யார் தெரியுமா, நம்ம கெட்ட மந்திரவாதி தான். அவங்களுக்கு இளவரசன் வந்து ஏரியல் மேல அன்பா இருக்கிறத பார்த்தோன்னே பொறாமையா இருந்தது. எப்படியாவது இளவரசனை ஏரியல் கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஒரு இளவரசி மாதிரி வேஷம் போட்டுட்டு இளவரசன் கிட்ட வந்தாங்க. இளவரசனை ஏமாத்தி அவன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ப வச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் இளவரசனுக்கும் அந்த கெட்ட மந்திரவாதி இப்ப வந்து இளவரசி மாதிரி வேஷம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ஒரு கப்பலுக்கு போனாங்க. நம்ம ஏரியலும் கூட போனான். ஆனா ஏரியலுக்கு தெரிஞ்சிச்சு வந்திருக்கிறது மந்திரவாதி தான்னு. அவ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. அவ உடனே இளவரசன் கிட்ட போய் உண்மைய சொல்லிட்டா, வந்திருக்கிறது இளவரசி இல்ல ஒரு மந்திரவாதி, அவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அதை கேட்டோனே மந்திரவாதிக்கு ரொம்ப கோவம் வந்து ஏரியல திரும்ப பழைய மாதிரியே அவ காலுக்கு பதிலா வாழை கொடுத்துட்டாங்க, மீன் வாழை. அப்புறம் இளவரசனை கத்தியால வேலை குத்த பார்த்தாங்க. ஏரியல் உடனே அவங்களை தடுத்து நிப்பாட்டி அவங்களோட சண்டை போட்டா. ஆனா ரொம்ப நேரம் அவளால சண்டை போடவே முடியல. என்ன பண்றதுன்னு ஏரியல் கஷ்டமா இருந்தது. என்ன பண்றதுன்னு பார்த்துட்டே இருந்தா. அப்போ ஏரியலை காப்பாத்துறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க யார் தெரியுமா, ஏரியலோட அப்பா கடல் ராஜா. அவர் வந்து ஏரியலை காப்பாத்தி மந்திரவாதியை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாரு. அப்புறம் ஏரியல் கிட்ட கேட்டாரு, என்ன பண்ணணும், உனக்கு இளவரசன் கூட தான் இருக்கணுமான்னு. அவளும் ஆமான்னு சொன்னான். அதனால என்ன பண்ணாரு,
அவ எப்பவுமே மனுஷங்கள மாதிரியே இருக்கிறதுக்காக அவளுக்கு கால் கொடுத்துட்டாரு அவரே. அதுல இருந்து ஏரியலும் இளவரசனும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. நமக்கு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு அன்பு இருக்கிறவங்களோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. கஷ்டத்தெல்லாம் ஜெயிச்சு நம்ம அவங்களோட சந்தோஷமா இருக்கலாம், சரிங்களா? இப்ப நம்ம ஏரியல் இருக்கா பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, கதை முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய் காய்ச்சிச்சு, போய் தூங்குங்க. குட் நைட்.